திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் பகுதியில் நகை வியாபாரியை தாக்கிவிட்டு 175 சவரன் நகை வழிப்பறி செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பார்த்திபன் வழங்க கேட்கலாம். பார்த்திபன் சொல்லுங்க, கொள்ளை போன நகையின் மதிப்பு எவ்வளவு? சுகன்யா, இந்த திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே இந்த அடகு கடைக்கு கொண்டு செல்லப்பட்ட 175 சவரன் தங்க நகைகளும் அதனைத் தொடர்ந்து 1 லட்சம் ரூபாய் ரொக்கமான அந்த பணமும் வந்து மர்ம நபர்கள் ஹெல்மெட் அணிந்து வந்து மர்ம நபர்கள் வழிப்பறியில் ஈடுபட்டு 3 பேர் கொண்ட அந்த கும்பல் அந்த நகை உரிமையாளரிடம் வந்து கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் கடந்த 20ஆம் தேதி செங்குன்றம் பகுதியில் கடை நடத்தி வருபவர் தான் இந்த ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ராமேஷ் வல்லால் என்பவர். இவர் வந்து சும்மா 25 ஆண்டுகளாக இந்த பகுதியில நகைக்கடை வியாபாரம் நடத்தி வருகிறார். இந்த நிலை தான் புறநகர் பகுதியில் மட்டும் இல்லாமல் இந்த திருவள்ளூர்ல இருக்கக்கூடிய அந்த சிறிய கடைகளுக்கு வந்து நகைகளையும் பணங்களையும் எடுத்து மாற்றி மாற்றி வைப்பது வழக்கமாக கூறப்படுகிறது. இந்த நிலையில தான் அவரை பின்தொடர்ந்து வந்த இந்த மர்ம கும்பல் தினந்தோறும் இவர் இந்த பகுதியில் தான் நகை எடுத்து வருகிறார் என்று அறிந்து கொண்ட அந்த மர்ம நபர்கள் கைவரிசை காட்ட தொடங்கி இருக்கின்றனர். அதனால்தான் அந்த திருவள்ளூர் மாவட்டம் மாதவரம் வெங்கல் பூச்சி அத்திப்பட்டு தாமரை பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகளுக்கு எடுத்து செல்லும் போதுதான் இந்த கொள்ளை சம்பவம் என்பது வழிபறி என்பதும் ஈடுபட்டிருக்கக்கூடிய நிலையில அவர்களை கைது செய்ய வேண்டும். ஏனென்றால் அந்த பணத்தை கொள்ளடிக்க முயற்சிக்கும் பணத்தையும் அந்த நகையும் கொள்ளடிக்க முயற்சி செய்த போதுதான் சுகன்யா அவர் கையில் வந்து அவர்கள் வைத்திருந்த அந்த பட்டா கத்தியால் வெட்டி விட்டு அந்த பணத்தை பறித்து சென்றனர். இந்த நிலையில வந்து திருவள்ளூர் தனிப்படை போலீசார் அமைத்து அந்த மர்ம கும்பலை தேடி வந்த நிலையில அந்த சம்பந்தப்பட்ட வழக்கில் வழிப்பறி கொலைகளான இந்த தமிழ்மணி, கமல், கிஷோர், பாலாஜி, சுகுமார், கிளிஸ்டஸ் ஆகிய 5 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்து சுமார் 122 தங்க நகைகளையும் சவரன் நகைகளையும் தற்போது பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இவர்கள் யார், இவர்களுக்கு பின்னிலையில் யார் இருக்கிறார்கள், எதற்காக இந்த போற கொள்ளை சம்பவம் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை செய்து வருகிறார்கள். விசாரணை பிறகு நமக்கு முழுமையான தகவல் என்பது வெளியே வரும் என்பது குறிப்பிடத்தக்கது சோனியா. பார்த்திபன், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.